அந்த சிவா என்னிக்கடி வந்தான் உன் வாழ்க்கையில? அவ செத்தா என்ன ஆகும் உனக்கு? அங்க சிவா செத்திருந்தா உன் பொண்ணு தாலி கட்டாத விதவையா நின்னு இருப்பா. நான் வார்த்தைக்காக சொல்லலம்மா, மனசார நான் என்ன பேசுறேன் ஏது பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். சிவாவ என் புருஷனா மனசுக்குள்ள ஏத்துக்கிட்டேம்மா. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு தான் பேசுறேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்னோட 20 வருஷ வாழ்க்கைய தான் முடிவு பண்ணணும். அடுத்து நான் வாழ போற 40 வருஷ வாழ்க்கைய நான் தான்ப்பா முடிவு பண்ணணும். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு கொடுத்த உயிர் இன்னையோட முடிஞ்சு போச்சு. இப்ப நான் எடுத்திருக்கிறது புது பொறுப்புமா? இது சிவா கொடுத்த உயிர், அவர் கொடுத்த உயிர். நான் அவருக்காக வாழணும்னு ஆசைப்படுறேன். வாழ்வேமா. சபாஷ். பாத்தியா லட்சுமி, நம்ம பொண்ணு ரஞ்சனி பேசுறத பாத்தியா? என்னங்க, நம்ம ரஞ்சனிக்கு 4 வயசு ஆயிடுச்சு, இன்னும் குழந்தைக்கு பேச்சு சரியா வரலையே. அவ நல்லா பேசணும்னு அழுவியே, இப்போ உன் பொண்ணு பேசுறத பாரு. அப்பனுக்கு முருகன் மட்டும் தான் பாட சொல்லணுமா என்ன? ஏ, என் மக எனக்கு சொல்லக்கூடாதா என்ன? இவளுக்கா அவன் உயிரை கொடுத்து காப்பாத்தினானா, இவ அவனுக்காக வாழ்வாளாம். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. வேணாமா, இனிமே உனக்கு அந்த கருமம் எல்லாம் வேணாம். அப்பா உனக்கு ஃபாரின் மாப்பிள்ள பாக்குறேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ நிம்மதியாரு, எங்களை நிம்மதியா இருக்க விடு. நான் மறுத்தா என்னப்பா பண்ணுவீங்க? உங்களதான்ப்பா கேக்குறேன், சிவாவை தவிர வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் சொன்னா என்ன பண்ணுவீங்க? செத்துடுவாமா. எவனுக்காக எதிரில் நின்னு என்னையே ஏத்து பேசுறியோ அந்த சிவா செத்துடுவான். எவன் உயிரை காப்பாத்திட்டோம்னு இந்த துள்ளு துள்றியோ அந்த சிவா செத்துடுவான், நான் கொன்னுடுவேன். மிரட்டுறீங்களா? இல்லம்மா, சத்தியமா சொல்றேன். எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சுன்னா அந்த சிவா ஹாஸ்பிட்டல்ல இருந்து உயிரோட போக மாட்டான். அதுக்கப்புறம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன்ப்பா. எந்த இடத்துல இருந்து சிவாவை நீங்க கொல்லுவேன்னு சொல்றீங்களோ அதே இடத்துல நான் தூக்குல தொங்குவேன். ரஜினி, என்ன வார்த்தமா சொல்ற? நான் செத்துடுவேன்னு சொன்னதும் அந்த வார்த்தையை கூட தாங்கிக்க முடியாம எப்படி பதறீங்க? நீங்க சிவா பத்தி சொன்ன போது எனக்கும் அதே பதட்டம் தானே இருந்திருக்கும். நான் உங்களை கோவப்படுத்தணும்னோ காயப்படுத்தணும்னோ பேசலப்பா. எனக்கு சிவா வேணும்ப்பா. சிவா இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா. நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, அதே உரிமையில தான்ப்பா நான் கேட்கிறேன். எனக்கு சிவா வேணும்ப்பா. நான் உங்களை மீறக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன்ப்பா. தயவு செஞ்சு என்னை மீற வச்சிடாதீங்க. இதுக்கப்புறம் உங்க முடிவு தான்ப்பா எல்லாமே. ஆனா ஒண்ணுப்பா, சிவா இல்லைன்னா நான் இல்லை. என்னங்க இது, இப்படி பேசிட்டு போறா? அவ முடிவ சொல்லிட்டா. மெதுவா ஏ முடிவை நான் சொல்றேன். எனக்கு நிக்க நேரம் இல்ல வந்து வாங்கிட்டு போங்க. ஏமா, சாமிய நின்னு நிதானமா கும்பிடணும். நீ காலைல சுடுதண்ணி ஊத்திட்டு வந்து நிக்கிற. உன் வேலையை மட்டும் பாரு, எனக்கு 1008 வேலை இருக்கு. பெருசா பேச வந்துட்டாங்க. குடுங்கம்மா. யார் பேருக்கு அர்ச்சனை? எனக்கு பேரு நட்சத்திரம் சொல்லலாம் டைம் இல்ல. நீங்க அர்ச்சனை சாமி பேருக்கு பண்ணுங்க. சாமி ஒரு நிமிஷம், அந்த செல்போன் எடுத்து கொடுங்க. இந்தாங்க.
என் தம்பி மேல ஒரு இதுக்கா வர சீதேவிய நான் விட்டுருவனா என்ன? எப்படி மடக்கி பிடிக்கிறேன்னு மட்டும் பாரு, நான் சும்மா விட்டு மாட்டேக்கா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்னு பத்தி? ஹலோ, பேசுறதா இருந்தா வெளியே போய் பேசுங்க. இல்லையா இப்படி சத்தமா தான் பேசுவீங்கன்னா உங்க வீட்டுல உட்காந்து ஆறாமற பேசுங்க. அக்கா, ஒரு பழைய பஞ்சாயத்து இருக்கு, அதை முடிச்சுட்டு கூப்பிடுறேன். என்ன வேணும் உனக்கு? இது கோயில். தெரியும், தெரிஞ்சுதான் சாமி கும்பிட வந்திருக்கோம். அது மட்டும் தெரிஞ்சா பத்தாது, மத்தவங்களும் நிம்மதியா சாமி கும்பிடணும். நான் என்ன கைய புடிச்சிட்டா நிக்கிறேன்? நீங்க எங்க சாமி கும்பிட விட்டீங்க? இங்க சத்தமா பேசிட்டு இருந்தா எங்களால எப்படி சாமி கும்பிட முடியும்? அது ஓன் தப்பு. நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ என்ன தர்ம தேவதையா? நான் என்ன பண்ணாலும் உடனே தட்டி கேட்க வந்துடுற. இங்க பாருங்க, தப்பு எங்க நடந்தாலும் நான் தட்டி கேப்பேன். ஏமா நிறுத்து, இத்தனை பேர் இருக்கும்போது உனக்கு மட்டும் என்ன தனியாக்குற? அத நான் சொல்றேங்க, இதுக்கு பேர் தான் முந்திரி கொட்டத்தனம். ஓ ஏய், உன் ஹைட்டுக்கு நான் ஓங்கி ஒரு அரை விட்டா உனால தாங்க முடியுமா? என்ன முறைக்கிற, சொல்றது காதுல விழல? ஏமா நீங்க தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு போவீங்க, நாங்க கேட்க கூடாதா? கேட்க கூடாது, மத்தவங்க மாதிரி நீயும். பாருங்க, இப்படி கோயில வச்சு அசிங்கமா பேசுற வேலையை வச்சுக்காதீங்க, மரியாதை கட்டிடும். பேசுனா என்னடி பண்ணுவேன்? வாடி பொடி எல்லாம் வேண்டாம், மரியாதை இருக்கட்டும். ஓ, மரியாதை வேற தரணுமா? என் அகராதியில நீ எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா? எப்படிப்பட்ட பொண்ணு? ஒண்ணு, நீ வாழற விதம் தப்பா இருக்கணும், இல்லன்னா நீ பிறந்த விதமே தப்பா இருக்கணும். நீ அடிக்க வேண்டியது இந்த பொண்ண இல்ல, இவ்வளவுதான். வந்ததுல இருந்து இவ சாமி கும்பிட விட்டாளா? போன் தான் பேசிக்கிட்டு இருந்தா. அந்த பொண்ணு நியாயத்தை தானே கேட்டுச்சு? ஆளு மூஞ்சியும். எல்லாரும் ஒன்னா கூட்டிட்டீங்கன்னு திமிர்ல இருக்கியா? என்ன அடிச்சிட்டல்ல? மறக்கவே மாட்டேன், மறக்கவே மாட்டேன். இதுக்கு பதிலடி கொடுப்பேன் நானு. நான் பட்ட அவமானத்தை நீ படுவடி, நிச்சயமா படுவ ஒரு நாள். அம்மா அழாதீங்கம்மா, டாக்டர் தான் பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல. செத்துட்டப்பா, உன் நிலைமைய பார்த்து அம்மா ஒரு நிமிஷம் செத்தே போயிட்டப்பா. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு இருந்த கண்டம் இதோட போனதா நினைச்சேன். நான் சந்தோஷப்படுறேம்மா. இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைய கத்தி பட்டுடுச்சப்பா. என்னம்மா? அம்மா, ரஞ்சனி மேடம் வந்தாங்களா? வந்தாங்களா? அந்த பொண்ணு உன் கூடவே இருந்து உனக்கு ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே போனாப்பா. அந்த பொண்ணுங்க இருந்த நேரத்துல அவ தவிச்ச தவிப்பு என்ன, பட்ட வேதனை என்ன, என்னமோ நம்ம குடும்பத்துல ஒருத்தி மாதிரி ரொம்ப தான் துடிச்சு போச்சுப்பா. அவங்களுக்கு எப்பவுமே என் மேல கொஞ்சம் அக்கறை ஜாஸ்திமா. உள்ள வரலாமா? வணக்கம்மா. வணக்கங்க. தம்பி எப்படி இருக்காரு? பரவாயில்லைங்க. எழுந்திருக்க வேண்டாம் தம்பி, அப்படியே படுத்துருங்க. யார் சார் நீங்க? என் பேர் சத்யமூர்த்தி. அன்னைக்கு கூட கோயில்ல உங்களை பார்த்தனே, ஒரு பேராசக்காரனுக்கு புத்திமதி சொல்லிட்டு இருந்தீங்க. அம்மா, அன்னைக்கு கோயில ஒரு சண்டை நடந்ததுன்னு சொன்னேன். ஆமாப்பா, அன்னைக்கு தான் என்ன பார்த்திருக்காரு. அது மட்டும் இல்ல, உங்க அப்பா மிஸ்டர் தனக்கோட்டி என்னோட நண்பர் தான். உட்காருங்க சார். இல்லம்மா பரவாயில்ல, இருக்கட்டும் சார். அவரோட நண்பர்னு சொல்றீங்க, அவரோட உங்களை பார்த்ததே இல்லையே. இல்லம்மா, நான் ஆபீஸ் லெவல்ல தான் பழக்கம். இங்க ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்தேன், தம்பியை பார்த்தவொன்னு அடையாளம் தெரிஞ்சது. அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. சார், பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டாக்டர் வர்றாரு, நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க. சரிம்மா. அம்மா உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். அப்படிங்களா? இதை வரேன். உடம்பை பார்த்துங்க தம்பி, நான் வரேன். இருப்பா, வந்துடுறேன். அம்மா
பிள்ளைக்கார பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லங்க, என்னையும் என் குழந்தைகளையும் கண்ணுல வச்சு காப்பாத்துவார்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். இப்படி பண்ணுவார்னு நினைச்சு கூட பாக்கலங்க. அவர் எதனாலமா காணாம போனாரு? மான கேட்டுக்கு பயந்து காணாம போயிட்டாருங்க. வேலை பார்த்த இடத்துல சின்னதா ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு, யாரோ அதை காட்டி கொடுத்துருக்காங்க. போலீஸ் விசாரணை வரும், கூடவே திருட்டு பட்டமும் வருங்கிற பயத்துல வீட்டை விட்டு போனவர் தான். இது வரைக்கும் வரல. முகம் தெரியாத யாரோ ஒருத்தராலதான் என் வாழ்க்கை இருட்டா போயிடுச்சுங்க. அவன் மட்டும் நல்லாவா இருப்பான்? இருக்க மாட்டான். போனது போட்டுமா, எதுக்கு பெருசா பேசிக்கிட்டு? இனிமே நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. இது ஆஸ்பத்திரி செலவுக்கு வச்சுக்கோங்க. ஐயோ வேண்டாங்க. இல்லம்மா, கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு கொடுக்குறேன், வாங்கிக்கோங்கம்மா. வேண்டாண்ணே, நான் புலம்புனது மன கஷ்டத்தினாலதான், பண கஷ்டத்துக்காக இல்ல. நீங்களே வச்சுக்கங்க. என்ன அண்ணான்னு கூப்பிட்டுட்ட, தயவு செஞ்சு வாங்கிக்கம்மா. தயவு செஞ்சு வேண்டாம் சொன்னா புரிஞ்சுக்கங்க. வேண்டாண்ணே. சரிம்மா, உங்க அட்ரஸ் கொடுங்க, நான் ஃபேமிலியோட வந்து பாக்குறேன். மதுரவாயில பிள்ளையார் கோயில் தெரு இருக்குல்ல, அங்க வந்து சிவா வீடு எதுன்னு கேட்டா யார் வேணாலும் சொல்லுவாங்க. சரிம்மா, தம்பிய பத்திரமா பாத்துங்கம்மா. நான் வரேன். சரிங்க. அம்மா இந்தாங்கம்மா. இருக்கட்டும்மா, ரொம்ப டயர்டா இருக்கீங்க. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இல்லடி, நீ யாரோ எவரோ, மாச சம்பளத்துக்கு வேலை பாக்குற, நீ பண்ற உதவிய கூட நான் பேத்து வளர்த்த என் பொண்ணு பண்ணலையே. ஏண்டி இந்த பொண்ணுங்கள்லாம் பெத்தவங்க பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாங்க? எல்லா பொண்ணுங்களும் இப்படி சொல்லாதீங்கம்மா. ஏமா, இப்ப நான் இல்ல, நான் உங்க பேச்சும் அப்பா பேச்சும் கேக்குறது இல்ல. போய் ஒரு காஃபி கொண்டு வாங்க. என்னம்மா நீங்க ஒரு வேலைக்காரி முன்னாடி நம்ம வீட்டு விஷயத்த சரிசமமா உட்காந்து சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் சொன்னா என்ன? என்னவா, அவ நம்ம வீட்டுல மட்டும் வேலை பாக்கல, இதே தெருவுல இன்னும் மூணு வீட்டுல வேலை பாக்குறா. போற இடத்துல நம்ம வீட்டு கதைய பேச மாட்டான்னு என்ன நிச்சயம்? சரி அதை விடுங்கம்மா. ரஞ்சனி இப்ப என்ன சொல்றா? என்னத்த சொல்றா, அதே பல்லவிய தான் பாடிட்டு இருக்கா. வாழ்ந்தா அவனோட தான் வாழ்வாளாம், இல்லைன்னா வாழ்க்கைய முடிச்சுக்கிறாளாம். சும்மாவே அவ பிடிச்ச முயலுக்கு மூணு காலுன்னு சொல்லிட்டு இருப்பா, இதுல சிவா அவ உயிரை வேற காப்பாத்திருக்கான். ரொம்ப பேசுவாளே. அம்மா, நான் சொல்றது எல்லாத்தையும் மனசோட வச்சுக்கோங்க. எனக்கு என்னமோ ரஞ்சனி வீட்டை விட்டு போற முடிவுல இருக்காளோன்னு தோணுது. எனக்கு என்னமோ ரஞ்சனி வீட்டை விட்டு போற முடிவுல இருக்காளோன்னு தோணுது. என்னடி சொல்ற? நானா சொல்லலம்மா, அவங்க கிட்ட பேசின விதம் அந்த மாதிரி இருந்துச்சு, அதான் அப்படி சொன்ன. நீ நிம்மதியாவே இருக்க கூடாது. நான் குழப்புற குழப்புல நீயா பேசி பேசி உன் மகளை வீட்டை விட்டு துரத்தணும். அம்மா, இந்த மாதிரி நேரத்துல அவ பேசுறதா சரி அவ செய்யறதா சரின்னு முரண்டு பிடிப்பா. பேசாம நீங்க விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது. அதுக்காக அவளை விரும்புற பையனுக்கே அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்றியா? இல்லைன்னா அவ வீட்டை விட்டு ஓடி போயிடுவாளேமா. ரஞ்சினி மட்டும் ஓடி போயிட்டான்னா இந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் போயிடும். அதுக்கு பேசாம சிவாவே கல்யாணம் பண்ணி வச்சிருங்கம்மா. கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவன் நல்லா பாத்துப்பானான்னு தெரியாது. எனக்கு அந்த சிவாவை நல்லா தெரியுமா. எனக்கு என்னமோ அவன் நல்லவன் இல்லன்ற மாதிரி தெரியுது. என்னடி இது, அவனுக்கே கட்டி வைக்கலாங்கிற, கூடவே அவன் நல்லவில்லன்னு சொல்ற, நான் என்னடி பண்றது? இதுக்கே குழம்புறீங்களே. நான் இன்னொரு விஷயம் சொன்னா நீங்க மிரண்டு போயிடுவீங்க. இந்த கத்தி குத்து சம்பவமே எனக்கு என்னமோ டிராமாவோன்னு தோணுது. ரஞ்சினி மனசுல ஆழமா இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக சிவா பண்ண ஏற்பாடு மாதிரி தோணுதுமா. அம்மா, நான் தெரியாமதான் கேக்குறேன், ராஜினாமா பண்ண சிவா கத்தி குத்து நடக்கும் போது எப்படி கரெக்டா வந்தா? ஆமா இல்ல? ஆமாமா,
சிவா ஏதோ திட்டத்தோட தான் இருக்கான். இது தெரியாத நம்ம ரஞ்சினி அவன் நல்லவன் நம்பி தாம் தும் குதிச்சிட்டு இருக்கா. போச்சு, இருந்த மொத்த நிம்மதியும் போச்சு. எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு. ரோஜா, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, என்னடி பண்றது? இப்ப கேட்டீங்க பாருங்க, இதுதான் கேள்வி. இனிமே நீங்க அமைதியா இருக்க கூடாது. நீங்க எதையும் கண்டும் காணாம இருக்கிறதுனாலதான் இந்த வீட்டுல உங்களை கருவப்பில மாதிரி பாக்குறாங்க. நீங்க ஒரு முக்கியமான ஆளுன்னு எல்லாருக்கும் நிரூபிங்க. புது பிரச்சனை வந்தா இருக்கிற பழைய பிரச்சனை மறந்து போயிடும்னு சொல்லுவாங்க. ரஞ்சினி சிவாவ மறக்கணும்னா நீங்க புதுசு புதுசா பிரச்சனையை உருவாக்குங்க. நாரதர் கலகம் நன்மையில முடியுங்கிற மாதிரி நீங்க பண்ற கலகம் ரஞ்சினிக்கு நல்லபடியா முடிஞ்ச சந்தோஷமா? ஏ மச்சான், எதுக்கு மச்சான் உனக்கு இந்த வீரா பல்லா? ஏதோ உன் நல்ல நேரம் பொழைச்சுக்கிட்ட, எக்கு தப்பா ஏதாவது ஆயிருந்தா எங்க அக்காவுக்கு யார் பதில் சொல்றது? நல்லா இருக்கு மாமா, நீங்க சொல்றது. நம்ம கண் எதிரில் ஒரு பொண்ண, அதுவும் நமக்கு சம்பளம் தரவங்கள ஒருத்தன் குத்த விரதை பார்த்துட்டு என்னை வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? ஏ மச்சான், முதலாளின்றதுக்காக காப்பாத்தினியா இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்கா? இருக்கு மாமா, ரொம்ப விசேஷமான காரணம் இருக்கு. அதை சொல்லு, இப்பதான் கரெக்டான ரூட்டுக்கு வந்திருக்க. அவங்க தான் நம்ம கங்கா அக்கா உயிரையும் காப்பாத்தினாங்க. இதுதான் நீ சொன்ன விசேஷமான காரணமா? ஏன், நீங்க என்ன நினைச்சீங்க? ஹாய் சிவா. மேடம் படுத்துக்கோங்க, படுத்துக்கோங்க. கெட் வெல் சூன். ஓ, தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ். அதென்ன, ஒரு பொக்கேக்கு ரெண்டு தேங்க்ஸ். ஒரு தேங்க்ஸ் நீங்க பொக்கே கொடுத்ததுக்கு, இன்னொரு தேங்க்ஸ் என் உயிரை காப்பாத்துனதுக்கு. அம்மாவும் மாமாவும் நீங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் சொன்னாங்க, ரொம்ப தேங்க்ஸ் சிவா. ரொம்ப நெருங்கினவங்களுக்குள்ள இந்த தேங்க்ஸ் எல்லாம் வரக்கூடாது. ரோஜா சொன்னது கரெக்ட் தான், பணக்கார பொண்ணு மச்சானை பார்த்து இந்த உருவு இருக்கிறாளே. அப்படியே தேங்க்ஸ் சொல்லணும்னா ஏன் உயிரை காப்பாத்தின உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க ரெண்டு பேரும் நன்றி சொல்றத நிறுத்தினீங்கன்னா நான் உங்களுக்கு நன்றி சொல்வேன். எப்படியோ எல்லாம் நல்ல விதமா முடிஞ்சது, அது போதும். சார், கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? பேஷண்ட்க்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். சரிம்மா. சரி, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். அம்மா, ஏன் சிவாவோட அக்காவை இந்த பக்கம் காணும்? ஏன் பொண்டாட்டிய கேக்குறீங்களா? ஆமா, அவளுக்கு அவ தம்பி மேல ரொம்ப பாசங்க. என்னங்க இது பாசங்கறீங்க? இது வரைக்கும் ஹாஸ்பிடலுக்கு வந்து ஒரு தடவை கூட பார்க்கல. அவளுக்கு இந்த நிலமையில அவ தம்பிய பக்கம் மனசு கேட்கல. அவனுக்கு காலில் ஆணி குத்தனால இவ காவடி தூக்க ஆரம்பிச்சிருவா. ஆபரேஷன்லாம் வேற நடந்திருக்கு, அதாங்க கோயில் கோயிலா போயிட்டு இருக்கா. ஓ சரி. எங்க நீங்க என்ன கேட்ட மாதிரி நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. ஏன் இந்த மாதிரி கேட்கிறானேன்னு நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. தப்பால நினைக்க மாட்டேன். உங்க மனசுல என் மச்சான் சிவா என்னவா இருக்கான்? உங்க கம்பெனியில வேலை பார்க்கிற ஒர்க்கரா மட்டும் இருக்கானா இல்ல அதுக்கு மேல இருக்கானா? நீங்க எதுவா நினைக்கிறீங்களோ அதுவா இருக்காரு. சிவாவை நான் சாதாரணமாலாம் பார்க்கல, என்னோட சரி பாதையா பாக்குறேன். என் மனசு முழுக்க சிவா தான் இருக்காரு. அவரை காதலிக்கிறேன், அவரே கல்யாணம் பண்ணிக்கணும். இது போதும் இல்ல? இது போதுங்க. இந்த நூலை திரியாக்கி திருவண்ணாமலைக்கே தீபம் ஏத்திருவங்க. யார் நீ?
யாராக இருக்கும் இந்த சகுனி?